सुचक्र वरदाचार्यं शुद्धसत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे हि अपार करुणाकरं कविताजित कल्लोली कन्यका कांतवक्षसे करुणादि गुणाढ्याय कमलानिधये नमः। इन्रु ओरु सुदिनम अयोध्यायिले श्री राम जन्म भूमि श्री सीतारामर तिरुकोविल महा कुंभाभिषेक संप्रोक्षण वैभवम அது நடைபெறக்கூடிய இந்த நாளிலே அயோத்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சீதாதேவியோடு கூடிய அந்த ராமபிரான் அவன் திருவடிகளுக்கு நாம் பல்லாண்டு பாடிக்கொள்வோம். இப்போது நாம் திருப்புள்ளம்பூதங்குடி என்ற திவ்ய தேசத்திலே, ஏன்னா கும்பகோணத்தை தென்னக அயோத்தி என்று குறிப்பிடுவார்கள். ஏன்னா கும்பகோணத்திலேயும் பட்டாபிஷேக திருக்கோலத்திலேயே தான் ராமன் எழுந்தருளி இருக்கிறார். அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்திலேயே தான் புள்ளம்பூதங்குடி இருக்கிறது. இதில் நாம் புன்னகை ராமாயணம் அனுபவிக்கிறோமே, அது வடுவூர் ராமனுடைய புன்னகை குறித்து. வடுவூருக்கும் தென்னக அயோத்தின்னு பேர் இருக்கு. அப்போ தென்னக அயோத்தியான கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள புள்ளம்பூதங்குடியிலேருந்து தென்னக அயோத்தியான வடுவூர் ராமன் புன்னகை குறித்த இந்த ஸ்லோகத்தை அங்கே வடக்கே அயோத்தி ராமனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய இந்த நன்னாளிலே நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 9வது ஸ்லோகம். 2015 வருஷம் அடியோங்கள் கும்பகோணத்துல எங்க வீட்டுல மாடி போர்ஷன் கட்டினோம். அதுவரை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்தது. மாடி கட்டினோம், சிம்பிளா ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணினோம். அடியன் எப்போதுமே எதுவா இருந்தாலும் சிம்பிளா பண்றதுதான். அப்படி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமியை கிரகப்பிரவேசத்துக்கு எழுந்தருள வேண்டும்னு பிரார்த்தித்திருந்தேன். பரம கருணையோடு அடியனுக்காக வரணுங்கிறதுக்காக மெட்ராஸ்லேருந்து கிளம்பி கும்பகோணத்துக்கு வந்து விடியற் காலை கிரகப்பிரவேசத்துக்கு எழுந்தருளினார். அப்படி வந்து அந்த மாடி பகுதியெல்லாம் சுத்தி பார்த்தார். எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சாதிச்சார். நீங்க கேட்பீர்கள், நாங்க ஏதாவது வேற நிகழ்ச்சி மாற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இது புன்னகை ராமாயணம் நிகழ்ச்சி தானே. நீ என்னது இது வீட்டு சுற்றுலான்னு சொல்லி நிறைய பேர் ப்ரோக்ராம் போடுற மாதிரி நீ சங்கரா டிவியில உன் வீட்டு கிரகப்பிரவேசம்னு புதுசா போட்டுட்டியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, கருணாகராச்சார சுவாமி அப்படியே மாடி பகுதியை சுற்றி பார்த்தார். சுத்தி பார்த்துட்டு ஒரு ஸ்லோகம் சாதித்தார். என்ன ஸ்லோகம்னா அதுதான் புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 9வது ஸ்லோகம். இன்னைக்கு நாம எந்த ஸ்லோகம் பார்க்க போகிறோமோ இந்த ஸ்லோகத்தை கிரகப்பிரவேசத்தன்று எங்கள் வீட்டு மாடியிலே டாக்டர் சிவுவே கருணாகராச்சார சுவாமி சாதித்தார். என்ன ஸ்லோகம்? உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு நீங்களும் விண்ணப்பிக்க தயாராகுங்கள். திருட்வா பஞ்சவட்டி ஸ்தலே விரச்சிதாம் ஸ்வாம்பர்ணசாலாம் நவாம் நிர்மாதாரம் அவேக்ஷிய லக்ஷ்மணம் அதோ விருத்தோன தாத்தோ மம இத்யுக்த்யா சக மந்தஹாச உதிதோ யஸ்தே முகே மத் பிரபோ சோயம் பாது சுபசுபானி நிதராம் சம்வர்தயன்ன சதா என்ற இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமி சாதிச்சார். சாதிச்சுட்டு அடியன் கேட்டார், இது என்ன ஸ்லோகம்னு தெரியறதான்னார். அடியன் சொன்ன, சுவாமி இது மந்தஸ்மித ராமாயணம்ங்கிற புன்னகை ராமாயணத்துல அரண்ய ஸ்பந்தம், ஆரண்யம்னு சொல்லலாம் அரண்யம்னு சொல்லலாம்னு முன்பே சொன்னேன் அல்லவா, அரண்ய காண்டத்தின் சாரத்தை அரண்ய ஸ்பந்தம்னு வில்லூர் சுவாமி அமைத்திருக்கிறார். அரண்யம்னாலும் காடுன்னு தான் அர்த்தம். அந்த அரண்ய ஸ்பந்தத்துல 9வது ஸ்லோகம்னு அப்போ ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமியே பெருமைப்பட்டார். பரவாயில்ல, எங்க அப்பா ஸ்லோகத்தெல்லாம் என்னை விட நீ கரெக்டா மனப்பாடமா வச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம், ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுன்னார். அப்ப இந்த அர்த்தத்தை சொன்னேன். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, திருட்வா பஞ்சவட்டி ஸ்தலே விரச்சிதாம் ஸ்வாம்பர்ணசாலாம் நவாம். இப்போ கடந்த எபிசோட்ல பார்த்தோம் அல்லவா, ஜட்டாயுவின் அரவணைப்போடு ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் பஞ்சவட்டி என்னும் இடம் கோதாவரி கரை அங்கே வருகிறார்கள். இப்போ பஞ்சவட்டிக்கு வந்த அப்புறம் ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொன்னானா, லக்ஷ்மணா இந்த இடத்திலே நீ ஒரு பர்ணசாலை அமைத்து விடு, அந்த பர்ணசாலையிலே நாம் தங்கிக் கொள்ளலாம், பக்கத்துல ஒரு மரக்கிளையிலே ஜட்டாயு நான் அங்கே காவல் இருக்கிறேன்னு தங்கிட்டார். அதற்கு பக்கத்துல ஒரு பர்ணசாலை, பர்ணசாலைனா ஒரு குடில், அதை அமைக்கும்படி லக்ஷ்மணனை ஏவுகிறான் ராமபிரான். லக்ஷ்மணனும் அவ்வாறே அற்புதமாக ஒரு குடிலை ராமனுக்காக அமைத்து கொடுத்தானாம். இப்ப அந்த குடிலை ராமன் பார்க்கிறான். திருட்வா பஞ்சவட்டி ஸ்தலே விரச்சிதாம், அந்த பஞ்சவட்டியிலே அமைக்கப்பட்ட ஸ்வாம் பர்ணசாலாம் நவாம், ராமனுக்கென்றே புதிதாக லக்ஷ்மணன் அமைத்த அந்த பர்ணசாலை, அதை பார்த்தபோது நிர்மாதாரம் அபேக்ஷிய லக்ஷ்மணமதோ, அதை அமைத்த லக்ஷ்மணனை பார்த்துட்டு ராமன் சொல்றானா, இது வால்மீகி ராமாயணத்திலும் இந்த ஸ்லோகம் வருகிறது, பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமமா. ராமன் சொல்றான்,
ஆஹா லக்ஷ்மணா, எனக்கு எவ்வளவு அழகா பார்த்து பார்த்து நீ இந்த பர்ணசாலை அமைச்சிருக்க, பாவஜ்ஞன என்னுடைய மனோபாவம் அறிந்து நான் ஓரோரு இடம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னு தெரிந்து என் உள்ளம் அறிந்து நீ அமைத்திருக்கிறாய். கிருதஜ்ஞன, நம்ம அப்பா தசரதன் எனக்கு ஒன்னொன்னு எப்படி பார்த்து பார்த்து செய்வாரோ, தசரதன் எனக்கு செய்ததையெல்லாம் நீ பார்த்து அதே வழியில் செய்திருக்கிறாய். தர்மஜ்ஞன, அண்ணனுக்கு தம்பி எப்படி பண்ணணும், தலைவனுக்கு தொண்டன் எப்படி பண்ணணும், தெய்வத்துக்கு பக்தன் எப்படி பண்ணணும், இந்த எல்லா தர்மங்களையும் பார்த்து பார்த்து அத்தனை நிலையிலும் எனக்காக நீ பண்ணியிருக்கடா. அப்போ பாவம் அறிந்து, தர்மம் அறிந்து, தந்தை செய்ததை அறிந்து எனக்காக நீ பர்ணசாலை அமைச்சிருக்கியே. இந்த இடத்துல புன்னகை ராமாயணத்திலையும் அதே ஸ்லோகம், விருத்தோன தாத்தோமம வால்மீகி சொல்கிறார், துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமம. ராமன் சொல்றானா, லக்ஷ்மணா, தம்பி உன்னை போல ஒரு தம்பி இருப்பதாலே விருத்தோன தாத்தோமம, என் தந்தை இறக்கவில்லை, என் தந்தையை நான் இழக்கவில்லை. லக்ஷ்மணா, உன் வடிவில் என் தந்தையையே நான் பார்க்கிறேன்னு ராமன். ஏன்னா எங்க அப்பா தசரதன் அவர் வாழும் காலத்துல ஒன்னொன்னும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணிடாரா, அப்படி பண்ணினவர் அவர் போனதுக்கு அப்புறமும் என்னை கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மணா உன்னை விட்டுட்டு போயிருக்காரா. அப்போ உன் வடிவில் என் தந்தை தசரதனையே நான் பார்க்கிறேன். ஐ டோன்ட் மிஸ் மை ஃபாதர், எங்க அப்பா இல்லைங்கிற அந்த உணர்ச்சியே எனக்கு வரலடா. என்ன அவர் கூட இருந்து என்ன பண்ணுவாரோ அத்தனையும் எனக்காக நீ பண்ணிட்டடா. விருத்தோன தாத்தோமமா, என் தந்தையை நான் இழக்கவில்லை லக்ஷ்மணா, உன் வடிவில் எங்க அப்பாவையே நான் பார்க்கிறேன்னு ராமா நீ சொன்னபோது, இத்யுக்தியாசக மந்தகாச உதிதஹா, இவ்வாறு நீ சொன்னபோது உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே ராமா. எஸ்தே முகே பத் மத் பிரபோ, என் தலைவனே உன் முகத்தில் எந்த புன்னகை அப்ப தோன்றியதோ அதுதான் சோயம் பாத்து சுப சுபானினி தராம் சம்வர்தயன் நஸ்ஸதா. அதே அழகான புன்னகைதான் வடுவூரிலே இப்போது உன்முகத்தில் விளங்குகிறது, அது அடியோங்களுக்கு எல்லா மங்களங்களும் பெருகும்படியாக அனுகிரகம் பண்ணட்டும். இப்போ இந்த அர்த்தத்தை ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமிட்ட அடியேன் விஜ்ஞாபனம் பண்ணினேன், இதுதான் சுவாமி ஸ்லோகத்துக்கு அர்த்தம்னு. அப்போ கருணாகராச்சார் சுவாமி சாதிச்சார், அர்த்தம் கரெக்டா சொல்லிட்ட, ஆனால் இந்த ஸ்லோகத்தை உன் வீட்டு கிரகப்பிரவேசத்துல வந்து நான் ஏன் சொன்னேன், அதுக்கு காரணம் சொல்லுன்னார். அடியன் யோசிச்சேன், ஆமா கரெக்டு, இந்த ஸ்லோகத்தின் கருத்துன்னு நாம என்ன பார்த்தோம், லக்ஷ்மணன் அழகா பர்ணசாலை அமைத்தான், அதை பார்த்துட்டு எனக்காக இப்படி பணிவிடை செய்கிறாயே, பார்த்து பார்த்து ஒன்னொன்னு கவனிச்சுக்கிறியே, நீ கூட இருப்பதாலே என் தந்தை இல்லைங்கிற உணர்வே எனக்கு ஏற்படவில்லை, என் தந்தையை உன் வடிவில் நான் காண்கிறேன் என்று ராமன் சொல்கிறான், புன்னகை செய்கிறான், லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்தை பார்த்து வியந்தான். இது இந்த புன்னகை நமக்கு எல்லா மங்களங்களையும் வளர்த்து கொடுக்கட்டும், இதுக்கும் கிரகப்பிரவேசத்துக்கும் என்ன சம்பந்தம், அப்படி எனக்கு புரியலையே சுவாமி, தேவரிற்கு என்ன திருவுள்ளம், தேவரீரே சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தேன். அப்போது ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி சாதிச்சார், ஒன்றும் இல்லைப்பா, நீ ராமனை விட பாக்யசாலின்னார். எப்படி சுவாமின்னு கேட்டேன், ராமனுக்கு கூட அப்பா தசரதன் நேராக வீடு கட்டி கொடுக்கல, அப்பாவின் சார்பில் லக்ஷ்மணன் தான் கட்டி கொடுத்தான், உனக்கு அந்த கஷ்டம் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரும் உங்கள் அப்பாவே கட்டி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் உங்கள் அப்பாவே கட்டி, ஜம்முன்னு குடியிருன்னு உனக்கு அமைச்சு கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால நீ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, ராமனுக்கு அப்பா ஸ்தானத்தில் லக்ஷ்மணன் வீடு கட்டினான், உனக்கு உங்கள் அப்பாவே கட்டி கொடுத்துருக்கார், அதனால நீ பாக்கியசாலின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன் என்று இதை சாதித்தார். அதனால இந்த புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தத்தின் 9வது ஸ்லோகம் அடியன் மனத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்லோகம், அதனாலதான் இந்த சம்பவத்தையும் உங்களோடு சேர்த்து பகிர்ந்து கொண்டேன். அப்ப இந்த ஸ்லோகத்துல 3 விஷயங்கள் பார்த்துள்ளாமா, முதல் விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியம். ராமனுக்கு எப்போதுமே நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம்னா அவர் திருவுள்ளம் என்ன, அவர் என்ன விரும்புகிறார் என்பதை பார்த்து, அவர் என்ன விரும்புகிறார்ங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா சாஸ்திரங்களை அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். அப்ப சாஸ்திரப்படி அதை நாம பண்ணணும், தர்மப்படி பண்ணணும், மகான்கள் எப்படி பண்ணாலோ அப்படி பண்ணணும். இந்த 3 விஷயம், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜேன. பாவம்னா பெருமாள் திருவுள்ளம் என்னன்னு பார்த்து பண்ணணும், கிருதஜ்ஞேனா பெரியோர்கள் எப்படி பண்ணான்னு பார்த்து பண்ணணும், தர்மஜேனா தர்மத்தின் வழியில நாம பண்ணணும். இப்படி கைங்கரியம் பண்ணா லக்ஷ்மணன், அதை பார்த்து ராமன் உகந்தான். அப்ப 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா அதேதான், நாமும் கைங்கரியம் பண்ணும்போது சாஸ்திர விதிப்படி பெரியோர்கள் போன வழியிலே தர்மத்துக்கு உட்பட்டு நாம கைங்கரியம் பண்ணா நிச்சயமாக பகவான் மகிழ்வான். ஏன்னா கைங்கரியம்ங்கிறது நம்ம மனம் போனபடி பண்ணக்கூடாது இல்லையா, அவருக்கு என்ன உகப்புன்னு பார்த்து பண்ணணும். இத கைங்கரியத்தில் களையறுத்தல்னு சொல்லுவா. ஒரு ஊர்ல ஒருத்தர் பெருமாள் உற்சவத்துக்கு மண்டகப்படி உபயதாரர்,
வருஷா வருஷம் அந்த உற்சவம் பண்ணி சக்கரை பொங்கல் சமர்ப்பிக்கணும். அவ்வாறே சமர்ப்பித்து வந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் அவருடைய பையன் அதே உற்சவத்தை எடுத்து நடத்துறார் உபயதாரரா. ஆனா என்ன பண்ணிட்டார், சக்கரை பொங்கலுக்கு பதில பெருமாளுக்கு புளியோதரை போட்டாராம். அப்ப எல்லாரும் கேட்டா, உங்க அப்பா உற்சவம் பண்ணும் போது சக்கரை பொங்கல் தானே போடுவார், அதுதானே இங்க சாஸ்திரம், நீங்க மாத்தி ஏன் புளியோதரை போட்டேன்னு கேட்டா, இவர் சொன்னாராம் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னார். அப்போ இவருக்கு டயபெட்டிஸ்ங்கிறதுக்காக பெருமாளுடைய சக்கரை பொங்கலை புளியோதரையாக்கலாமா? அதுதான் கைங்கரியத்திலே களை. எப்படி வயல் நிறைய நல்ல செடி முளைச்சிருந்தாலும் ஒரு களை வந்தா மொத்தத்தையும் அழிச்சிடும். அது போல என் மகிழ்ச்சிக்கு கைங்கரியம் பண்றேங்கிற எண்ணம் வந்து விட்டால் அது கைங்கரியத்தை அழிச்சிடும். கைங்கரியத்தில் களை அறுத்தல், அவன் உகப்புக்காக கைங்கரியம் பண்றேன்னு நாம பண்ணணும். அதுதான் புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி. அதனாலதான் இந்த விஷயம் கிரகப்பிரவேசத்துல கருணாகராச்சார சுவாமி அடியன்ட்டு சொல்லி, அதனால இப்படி மாடியெல்லாம் உங்க அப்பா கட்டி கொடுத்துருக்கார், இங்க பெருமாளை எழுந்தருளை பண்ணி அவருடைய உகப்புக்காக திருவாராதனம்னு நீ தினந்தோறும் பண்ணு, பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னார். ஏதோ அடியன் சொல்லிக் கொள்ளும்படி இன்னைக்கு இருக்கோம்னா அப்படி ஆச்சாரியனும் பெருமாளும் பண்ணக்கூடிய அனுகிரகம் தான். அப்ப அவருடைய உகப்புக்கு என்று கைங்கரியம் பண்ணக்கூடிய மனப்பக்குவத்தை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அது புன்னகை சொல்லக்கூடிய செய்தி. மூன்றாவதாக, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோமே. திருஷ்ட்வா பஞ்சவடி ஸ்தலே விரச்சிதாம் ஸ்வாம் பர்ணசாலாம் நவாம் நிர்மாதாரம் அவேக்ஷ்ய லக்ஷ்மண மதோ விருத்தோன தாத்தோ மம இத்யுக்தியா சக மந்தஹாச உதிதா எஸ்தே முகே மத் பிரபோ சோயம் பாத்து சுபசுபானி நிதராம் சம்வர்த என்ன சதா என்று சொல்வோருக்கு வீடு நிலம் உள்ளிட்ட எல்லா சொத்துகளும் குறைவே இல்லாமல் நிறையும் சீதாராமர்கள் அருளாலே. நன்றி, வணக்கம்.